பார்த்துருப்பீங்க. அதில் இலங்கை வரைபடம் வருது, ஈழ போராளிகளின் சீருடை வருது, சமந்தா நான் எல்லாரையும் சாக கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, மிஷனை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வருது. இதெல்லாம் நான் குறிப்பிட்டதெல்லாம் அந்த சில நொடிகள், ட்ரெயிலரில் வரக்கூடிய அந்த சில நொடி வார்த்தைகள். இதிலிருந்து ஈழத் தமிழர்களை, ஈழப் போராளிகளை ரொம்ப கொச்சைப்படுத்துவதா அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது, விமர்சனத்தை முன்வைக்கிறது நியாயம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த வெப் சீரிஸ்ல இருக்கக்கூடிய சில அப்செக்ஷன்ஸ் பார்க்கலாம். தமிழ் பேசுவதால் தமிழர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்படின்னா எந்த லாங்குவேஜ்லயும் பேச முடியாது. எந்த மொழியில பேசினாலும் அந்த மொழியை சார்ந்தவர்கள் தீவிரவாதிகளா அப்படின்ற மாதிரி ஆகுது. இப்ப ஈழ போராட்டம் பத்தி, இந்த ஈழ போராட்டத்துக்கு உண்டான அடிப்படை எந்த காரண காரியங்கள் ஆரம்பிச்சது, அது எப்படி முடிஞ்சதுன்றத நம்ம அந்த அந்த வரலாறு உள்ள போக வேண்டாம். ஆனால் இந்த எல்டிடிஇன்றது வந்து ஒரு டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இன்னும் அதை மாற்றவில்லை. அதே டெசிக்னேஷன்ல தான் இருக்கு. ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அதை வந்து அந்த மாதிரிதான் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம பாக்குறோம். சோ எனி இது வந்து எந்த விதமான ஒரு பயங்கரவாதம், ஒரு போர் நடந்தாலும் அது வந்து ஒரு தீவிரவாதம்ன்றது அந்தந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உகந்து அதை ஒரு டெசிக்னேட் பண்றாங்க, அது ஒரு கேட்டகரைஸ் பண்றாங்க. இப்போ அதனால வந்து அதை வந்து நீங்க வந்து அதை பத்தின ஒரு படம் எடுக்கும் போதோ இல்ல அதை பத்தின ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸை வச்சு ஒரு காட்சிகள் எடுக்கும் போது அவர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் சொல்றதை என்னால ஒத்துக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலி இது வந்த பிற்பாடுதான், இந்த கான்ட்ரவர்சி வந்த பிற்பாடுதான் லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளா உட்காந்து இந்த ஃபேமிலி ஒன்னையே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி பாக்கல இந்த வெப்சீரிஸ், அதுவும் முழுக்க பாக்கல, ஒரு நாலஞ்சு எபிசோடு தான் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சில இன்சிடென்ட்ஸ பேஸ் பண்ணி அவங்க காட்சி அமைச்சிருக்காங்க. நான் பார்த்த இது வரைக்கும் நான் அது முழுக்கவே பார்க்க முடியல. அது பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில இன்சிடென்ட் எங்கெங்க ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது அதை பேஸ் பண்ணி அதுல வந்த செய்திகளை வச்சு இப்ப கேரளால இருந்து ஆரம்பிச்சு அது வந்து ஐசிஸோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்டாக அது செய்திகளை வச்சு பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஃபிக்ஷன் இருக்கும். எப்படியுமே எந்த ஒரு படைப்பாளியுமே நீங்க வந்து டாக்குமெண்ட்ரிய எடுத்தா உண்டிதான் அது ஹிஸ்டாரிக்கலா இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு வேற ஒரு இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸோ சினிமாவோ எடுக்கும் போது அதுல சில எமோஷன்ஸ் இதெல்லாம் அங்கதானே சில சந்தேகங்களை முன்வைக்கிறாங்க. இப்ப ஃபேமிலி மேன் ஒன்ல வந்து இஸ்லாமியர்கள் தவறா சித்தரிக்கப்பட்டாங்க, குறிப்பா கேரளத்துல கேரள இஸ்லாமியருக்கும் தீவிரவாதத்துக்கும் தொடர்புண்டுன்னு சொன்னதே கேரளாவில் ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பின செய்தியும் பார்த்தோம். இப்ப இஸ்லாமியர்களும் தமிழர்கள், குறிப்பா ஈழத் தமிழர்களும் இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத வட்டத்துக்குள்ள அடைக்கிறதே ஒரு நுண்ணியமான ஒரு கட்டமைப்பு, அது திட்டமிட்டு செய்யறாங்க, அதை ஏன் அப்படி செய்யணும், இதெல்லாம் வந்து தமிழர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லப்படுறத எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா நீங்க அந்த சீரீஸ பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், சீரீஸ பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஃபோர்ஸ், அந்த டாஸ்க் போர்ஸ்ல இருக்கக்கூடியவரே ஒரு இஸ்லாமியரா இருப்பார். அவர் வந்து சில வசனங்கள் பேசுவதாக வரும். அதனால வந்து இது இஸ்லாமியர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லல. அந்தந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் ஒரு நியூஸ் ஈவெண்ட்ல இருந்தவர்களுடைய பேரை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியிலேயே பல இஸ்லாமியர்கள் இருந்து அது பண்ணிருக்காங்க. சோ அதனால இது வந்து ஒரு ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ இல்ல ஒரு மொழி பேசுபவர்களையோ இவர்களெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் ஒரு சாக்கா வச்சுக்கிறாங்களா? இப்ப விஸ்வரூபம் படத்தை அடிப்படையா வச்சோம்னா கூட அந்த படத்துல கமல்ஹாசன் ஒரு இஸ்லாமியரா இருப்பார், ஆனா இஸ்லாத்துக்கு எதிரான, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு படம்னு பல எதிர்ப்புகள் வந்தது. தமிழகத்துல அந்த படம் வெளியிடப்பட இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஹீரோவோ இல்ல இஸ்லாமிய கதாபாத்திரத்தை கூட வச்சுக்கிறதே ஒரு சாக்கு அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? இல்ல இது அதுவும் பாத்தீங்கன்னா நியூஸ் ரெஃபரன்ஸ்ல வந்த அந்த இதுதான் அடாப்டேஷன் தான். இப்ப நீங்க வந்து ஒரு விஸ்வரூப படத்துல எடுத்தீங்கன்னா அது ஒரு அது முழுக்க முழுக்க ஒரு கதாபாத்திரத்தினுடைய ஒரு அடிப்படை, அது மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் கிடையாது. ஆனா வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்வரூபத்துல நடந்த சில ஈவெண்ட்டும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நியூயார்க் நகரத்துல வந்து ஒரு இது அட்டாமிக் தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணது கூட ஒரு கற்பனை தான். ஆனா அதுல சில உண்மைகளோட சேர்ந்து அவருக்கு அவருக்கு தெரிந்த சில டேட்டா கலெக்ஷனை வச்சுதான் பண்ணிருக்காங்க. நீங்க அப்படின்னு பாக்க போனீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தை கொச்சைப்படுத்துற அளவுக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா இதே அமேசான்லயோ இல்ல ஐ திங்க் ஸ்டார்லயோ
ஹாட் ஸ்டார்லயே வந்து நினைக்கிறேன் மூக்குத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வரல. அது வந்து மக்களின் நம்பிக்கைக்கு கொச்சைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதுக்கு சோசியல் மீடியால எதிர்ப்பு வந்தது, ஆனா அதை வந்து ஒரு பிராண்ட் பண்ணணும்னு ஒரு இதுவும் வரல. இல்ல காட்மேன் ஒரு சீரியஸ் G5ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருந்தது. நான் சொல்லி முடிக்கிறேன், ப்ளீஸ் என்ன அலோ பண்ணுங்க. அதே பாத்தீங்கன்னா ஒரு G ல வந்து ஒரு காட்மேன் சீரிஸ் வந்தது, அதை வந்து நிறுத்தணும்னு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் நிறுத்தவும் பட்டது. ஓகே, பத்மாவத் படத்தை பாத்தீங்கன்னா அது வந்து ராஜஸ்தான்ல அதை நிறுத்தணும், அதை வந்து பேன் பண்ணணும் சொல்லி தக பெரிய அளவுல இதெல்லாமே நடந்தது. சோ இது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் சார், இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ல வரும்போது வேணுமென்றே சீண்டும் அளவுக்கு இல்லாத பட்சத்தில் ஒரு கற்பனையோட இருக்க வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமோ இல்ல ஒரு ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸோட அப்படின்னு பாக்கணும்னா ஜோதா அக்பரே வந்து ஒரு வக்கரமான படம் சொல்லுவேன் நானு. அப்படின்னு பாக்க போனா ஒரு ஒரு படத்துக்கும் நீங்க வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். வேதம் புதிது வந்தது, அந்த காலகட்டத்துல கோர்ட் கேஸ் எல்லாம் நடந்தது. இன்ஃபேக்ட் வேதம் புதிதுல சொல்லப்பட்ட சில இது வந்து காட்சிகள் வந்து ரொம்ப திறமையா கையாண்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். கன்னத்தில் முட்டமிட்டால் வந்தது, இதே ஈழ தமிழர்களுடைய பிரச்சனைகள் பத்தி அதுல அப்செக்ஷனபிள் சீன்ஸும் இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கலைஞர்கள் எடுக்கும் போது அதை வேண்டுமென்றே சீண்டக்கூடியதோ இல்ல தூண்டக்கூடிய வகையில பொய்யான தகவல் இல்லாத வரைக்கும் அதை நாம் ஒரு கிரியேட்டிவிட்டின்னு எடுத்துட்டு தான் போகணுமே தவிர அதுல வந்து நம்ம உட்காந்து இதை வந்து இது சரியில்லாத சில பேன் பண்ணணும். அப்ப எந்த ஒரு படமும் காட்சியும் வரவே